இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் ஃபில் கேம்ஸ் கிட்டே தான் இருக்கும். அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து காலை ஜாயின் பண்ணுற வரைக்கும் காலேருந்து காலிலிருந்து வீடியோ போட்டே தான் இருக்கும். நம்ம டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள். அந்த இதில் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 4500 பேர் வந்து இருப்பாங்க அதான் அஃபிஷியலு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்குற டவுட்ஸ் தான். சார் இன்றைக்கி 22/2/2022 சார் எம்பிசி வீக் கேஸ் வந்து இன்றைக்கி தான் சார் இருக்குது. இவ்வளவு நாள் ரேங்க் லிஸ்ட்டுக்கு எப்படி நவம்பர் 2 ரேங்க் லிஸ்ட் வர வேண்டியதை ஜனவரி 28 தான் ரேங்க் லிஸ்ட் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிசி வியூ ப்ராப்ளம் தான். அடுத்து ஜனவரி 28 ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு அன்றைக்கே ஒரு கவுன்சிலிங் வந்துருது. கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பிப்ரவரி 11 ஸ்டார்ட் பண்ணப்படும். அப்போது பிப்ரவரி 15 வந்து எம்பிசி வியூ கேஸ் இருக்கலாம். அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதையுமே போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போது சார் இன்றைக்கி வந்து இது இருக்குது சார், எம்பிசி வீ கேஸ் இருக்குது. அப்போது நாளைக்கு எப்படி சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்குங்க. டிஎன்ஏல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்கு. ஏன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா நம்ம வந்து கண்டிதாகிடலாம். நம்ம ஃபுல்லாகவே இந்த 6 மாதம் டிலே ஆனது காரணமே செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்ட ஆகிட்டு கண்டிப்பாக வந்து அந்த இவ்வளோ நாளுக்குமே காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி மோஸ்ட்லி எம்பிசி வீக் காரணக்காண்டி தான். இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படிங்க, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து அந்த இது வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து நியூஸ் பேப்பரில் டீன் வந்து இது பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கவுன்சிலிங்கு நாளை துவக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி காலில் தான் வந்திருக்கு பிப்ரவரி 22. நான் இன்றைக்கி வந்து இந்த கேஸ் இருக்குது அப்படின்னா இந்த இது விடமாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க எல்லா டேட்ஸுமே நம்ம இது அந்த பேப்பரில் அனுப்பி தான் தெரியும். அந்த இது ஃபுல்லாக டேட்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஜென்ரலுக்கு மெயில் வந்து அனுப்பிடுவாங்களாம். என்ன சார் இன்னுமே வரல அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 25,000 பேர்கிட்ட வந்து மெயில் அனுப்பணும். 20,000 to 25,000 பேருக்கு மெயில் அனுப்பணும். அப்போ அவங்களுக்கு என்ன எவ்வளோ ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியுமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஒரு ஆள் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் வந்து போட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு மெயில் அனுப்ப ஒரே ஆளுக்கு வரும்ல, அதனால நிறைய பிரச்சனைகள் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்க. நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு மேக்ஸிமம் போகாது, இன்றைக்கே கண்டிப்பாக வந்து வந்துடும். மெயில் எல்லாருமே செக் பண்ணிட்டே இருங்க ஸ்வாம் ட்ராஷில். இங்கே பார்த்தீங்கன்னாலே இப்போ சார் இப்போ எம்பிசி வீக் அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எம்பிசி வீக் கிடையாது, நமக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 22/2/2021 ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எல் நாகேஸ்வரா ராவ் அண்ட் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பிஆர் காவே அப்படிங்கிறது டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில். 28/331 டைரி நம்பர் 2021 பேட்ஜு போட்டாலே இதான் வருது. பெண்டிங் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. மோஷன் ஹியரிங் வந்து காலையில் 11 மணிக்கு இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல, இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போகிறவங்க எல்லாருமே நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுங்க. கண்டிப்பாக வந்து காலையில் எக்ஸர்டிஸ்மெண்ட் அவங்க டிசபிலிட்டி சொல்லியிருக்காங்க. டைம் மார்னிங் 9 to 10 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 1 ஹவருக்கு முன்னாடியே எல்லாருமே போயிருங்க, சாப்பிட்டே போயிருங்க. அங்கே கோயம்புத்தூர் வந்து இதுதான் கண்டிப்பாக வந்து ஃபுட்ஸ் அங்கே எல்லாம் அங்கேயே கிடைக்கும். ட்ரெயினில் போகிறவங்களுக்கு பக்கம் தான், யூனிவர்சிட்டி வந்து பக்கம்தான். பஸ்ஸில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துவோங்க. அடுத்து வந்து இது சார் காலையில் 8 மணிக்கெலாம் போகணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே கிளம்புனவங்க கிளம்புங்க. இல்லை 10 மணிக்கு கிளம்புனா கூட அங்கே 5 மணிக்கு போயிடலாம். சவுத் சைட் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி அந்த சைடு இருக்கிறவங்க வந்து ஒரு நைட்டு 10 மணிக்கு கிளம்புனா கூட அங்கே 5-6 அங்கே போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சார் இல்லை சார் சென்னை அந்த சைடு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நைட்டில் கிளம்ப பாருங்கள். இல்லாட்டி சார் பக்கத்துலாம் இருக்கும் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் அந்த மாதிரி பொள்ளாச்சி அந்த சைட்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 hours 4 hours முன்னாடி கிளம்புனா கூட போதும். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கடுத்து ஜென்ரலுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் எல்லாருக்குமே, மற்ற இது ஃபுல்லாகவே ஆஃப்லைன். கோயம்புத்தூர் தான் போகணும். ஜென்ரலுக்கு வந்து கவுன்சிலிங் ஆன்லைனு, சீட் அலாட்மெண்ட்டும் ஆன்லைன் தான். ஆனால் வந்து என்ன அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. அது வந்து போய் ஸ்டடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிசி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருக்குமே ஸ்டடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுட்டு சர்சர் ரிசர்வேஷன் எல்லாமே நவம்பர் மந்த்தே முடிஞ்சுட்டு ஜென்ரல் மட்டும் இந்த ஸ்டடி வெரிஃபிகேஷன் முடிக்காமல் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு 1 hour கூட ஆகாது. கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக முடிச்சு அனுப்பிடுவாங்க ஃபாஸ்ட்டாக எல்லாருமே. அதுக்கு ஒரு டேட் வந்து 2nd தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெயிலை செக் பண்ணுங்கள். மெயில் தான் மோஸ்ட்லி வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மெசேஜ் கூட அவ்வளோ சொல்ல மெயில் தான் வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. தேங்க்யூ ப்ரோ, நான் சொல்லி பார்க்கலாம்.